விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022 பங்குனி மாதம் 29ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா சும்மாவே எதிர்த்து பேசினா பிடிக்காது. இன்றைக்கி ஒரு 4 பேராவது உங்களை எதிர்த்து பேசி உங்கள் கோபத்தோட உச்சத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. இந்த எதிர்த்து பேசுறதுங்கிறதே ஒரு வாத விவாதம் தானே. அந்த வாத விவாதம் வரைமுறைக்கு உட்பட்டு இருந்தால் பரவாயில்ல, நம்ம கோபத்தை கிளறுற அளவுக்கு நான் சொல்கிறேன் என்னையே எதிர்த்து பேசு. நம்ம கூற்றோ நம்ம கருத்தோ ஒரு தவறாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதை யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டும்போது அந்த கோபம்ங்கிறது நமக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி தானியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ் சிலிண்டர், கேஸ் அடுப்பு, இதையும் தாண்டி மளிகை பொருட்கள், இதில் ஏதோ ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அதை ஃபில் செய்யக்கூடிய அமைப்போ, அதை ரீஃபில் பண்ணக்கூடிய அமைப்போ, அதற்கான விரயத்தையோ கொஞ்சம் தடுமாற்றத்துடன் செய்யக்கூடிய அமைப்பு இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்குங்கிறத சொல்லிடலாம். பரன், லேஃப்ட், கொஞ்சம் உயரமான இடங்கள், மாடிப்படிகட்டுகள், பால்கனி, இதிலெல்லாம் ஒரு பொருட்கள் தவறி விழக்கூடிய அமைப்போ, இல்லை கை இடர்பட்டு கொஞ்சம் கையிலிருந்து பொருட்கள் கீழே விழக்கூடிய அமைப்போ, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அக்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேசாக நம்மளை தொடக்கூடிய அமைப்போ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நம்ம நேயர்கள் யாராவது உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு உயரமான இடத்துல நின்று சூரியனை நமஸ்காரம் பண்ணி, அதிகாலை நேரத்தில் சூரியன் வரும்பொழுது அவரை நமஸ்காரம் பண்ணி அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து, கண்ணுக்கு தெரிகிற கடவுள் இல்லையா இந்த கலியுகத்தில், அந்த சூரியன் எவ்வளவு வட்டமாக அழகாக காம்பஸ் எடுத்து வரைஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா, அந்த சூரியனோட பாடல்கள் எதை வேணாலும் காதில் கேட்கலாம். ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது இன்னும் விசேஷம். அகஸ்தியர் எழுதியது இல்லையா ஆதித்ய ஹிருதயம், அவர் தன் வாயால் ராமருக்கு உபதேசம் பண்ணி ஜெயிக்க போகிறது நீதான்னு சொல்லி அனுப்பிச்ச அந்த ஆதித்ய ஹிருதயத்தை காதில் கேட்டால் டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து உத்திராட நட்சத்திரத்தினர் ஒரு எக்ஸப்ஷனாக வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்ல முடியும். சரி, இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இது ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? எப்பவும் போல் மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் ஒரு கலக்கம், ஒரு பயம் கலந்த உணர்வு, நம்ம அன்புக்குரிய உறவையோ துணையவோ கொஞ்சம் திட்டிட்டு அப்புறம் நம்மளே அழுவுறது, இது கொஞ்சம் வினோதமாக இல்லை? கொஞ்சம் ஏன் திட்டுவானே, ஏன் அழுவானே, ஏன் நோயை வர வச்சுப்பானே, அதுக்கப்புறம் போய் தடுப்பூசியை போடுவானே, அது மாதிரி இன்றைக்கி மேஷ ராசியினர் கொஞ்சம் அபத்தமான சில காரியங்கள், அதே மாதிரி அபராதத்துக்குண்டான விஷயங்கள், கொஞ்சம் கண்களில் 2 சொட்டு கண்ணீராவது அப்படி யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு, மனம் பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது பிற்பகலுக்கு அப்புறமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கௌரவம் மரியாதைன்னு இவங்களே நினச்சி என் கௌரவத்தை என்ன ஆகிறது, நான் போய் பேசிட்டேன்னா என் ஆணவம் என்னாகிறது, இதை நான் விட்டு கொடுத்துருவேனா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காக நிறைய உண்டு. அதே மாதிரி கழுத்து பகுதிகளில் வலிக்கிறதும், பிடரி பகுதிகளில் வலிக்கிறதும், தலைபாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதும், ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் நெருடலாகவே நினச்சி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காக ரொம்ப அதிகம் உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சிறு அதிருப்திகள், வினா விடைகள், கேள்வி பதில்கள், வினாடி வினா, நீயா நானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு, உடன் வேலை செய்பவர்கள், உடன் வியாபாரத்தில் இருக்கவர்களிடையே பரஸ்பர அந்யூன்ய ஒப்பந்தங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கான பணப்பட்டுவாடாக்கள் சரிவர செய்கிறது, புதிதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை அதை யோசித்து பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லிய வண்ணம் செயல், செய்கிறத தான் சொல்வீங்க, சொல்கிறத தான் செய்வீங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு கிடையாது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதார காரியங்கள் கை கொடுக்கறதும் பொருளாதார ஆதாயங்கள் சேர்க்கிறதும் பொருளாதாரத்தை சரிவர திட்டமிட்டு எடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி நாள் பொழுதில் உண்டு. இன்றைக்கி உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஜோதிட அடிப்படையில் மிகையாகாது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்புங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எண்ணுகிற எண்ணம், சொல்லுகிற சொல், செய்கிற செயல் உங்களுக்கு பாராட்டு தரக்கூடிய விஷயமாகவே இருக்கும். ஆடையில் பிரத்யேகத்துவங்கிறதும் இருக்கும். கௌரவம், கம்பீரம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். இரு கைகள் வீசி நடை போடுறதும் ஆகான்னு சொல்கிறதும் நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்ட நின்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதும் அவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவதும் திடமான முடிவுகள், தெம்பு திறமை கொடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்துக்காக எடுக்கக்கூடிய அமைப்பு நிறையவே உண்டு. அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும், மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும், மன நெருடல் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கும். அன்புக்கு துணைக்கிட்ட ஏகோபித்த ஆதரவு, கொஞ்சம் சிரித்து பேசக்கூடிய விஷயங்கள், நல்ல கலந்தாய்வுகள், நல்ல புரிதல், நல்ல ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அக்கௌண்ட்டில் இருக்கிற பொருளாதாரமாகப்பட்டது கொஞ்சம் குறைந்தே தான் காணப்பட்டுக்கிட்டு இருக்கும். எவ்வளோ மிச்சம் பிடிக்கலான்னு நினச்சாலும் கையை மீறி தான் சார் செலவு போய்கிட்டு இருக்கு. நம் வரைமுறைக்கு உட்பட்டு வரவுங்கிறது இல்லை, பொருளாதாரம் பற்றாக்குறை அப்படின்னு கன்னிராசி நேயர்கள் வாய் திறந்து சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள், நான் யாருக்கிட்ட என் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் கொட்டி தீக்கட்டும், சொல்லி தீக்கட்டும், காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி என் பிரச்சனைக்கான முடிவை நானே எடுத்தாகணும், நானே தீர்த்தாகணும். இதுக்கு யார் சரி செய்வா, யார் என் கூட வருவா, ஒத்தைக்கு ஒத்த வரீங்களா இல்லை மொத்தமாக கொத்தா வரீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி நிறைய இருக்கும். அதே மாதிரி மனதில் கொஞ்சம் அகங்காரம், ஆங்காரம், ஓங்காரம் இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டாலே ஒரு புரிதலின்மை அப்படிங்கிறது வந்துடும், மனம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்க்கப்பட்டுட்டு வருது. அன்புக்குரிய துணையை சட்டியில் போட்டு வதக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். லாஸ்ட் மினிட் பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது வந்துடும். ஒரு நாலு பேர்கிட்ட மூணு தொகையாக பிரித்து கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் இட்டு ரொப்பக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் கொஞ்சம் சரிவு அப்படிங்கிற விஷயத்த சந்தித்தாலும் கொஞ்சம் மேம்படுத்தி போகக்கூடிய அமைப்பு. இருக்கிறப்ப தாம் தும்னு செலவு பண்ணிடுறோம், இல்லாதப்ப அப்புறம் பக்கத்தில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தானே வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதும், கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறத மிச்சம் மீதியை வைக்கிறதும், கொஞ்சம் வரவு செலவை எழுதி பார்த்து சரிவர பார்த்து இதற்குள்ளே உட்படுமா, தேவைகள் எதை குறைத்து கொள்ள முடியும், எதை வைக்கலாம், எதை விற்கலாம், எதை எடுக்கலாம், எதை தடுக்கலாம் அப்படிங்கிறத விருச்சிகராசி நேயர்கள் கண்டிப்பாக முடிவு செய்யணும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பால், எண்ணெய், நெருப்பு, கண்ணாடி, உஷ்ணம் இதெல்லாம் ரொம்ப கவனம்ங்கிறது வேணும். அதே மாதிரி லேஃப்ட்டு, பரன், மாடிப்படிக்கட்டுகள், இல்லை அலமாரியினுடைய மேல் ஷெல்ஃப் இதெல்லாம் உயரமான இடத்துல மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சூடான பாத்திரங்கள் கையாளும் போது மிகுந்த கவனம்ங்கிறது வேணும். கெய்சர் கையாளும் பொழுது, வாகனத்தினுடைய சைலன்சர் இதெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்கக்கூடிய அமைப்போ, இல்லை வெயிலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்போ, இல்லை அதிக வியர்வை உடம்புலேருந்து வரக்கூடிய அமைப்போ, யாராவது எதிர்த்து பேசக்கூடிய நிலையோ நிச்சயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மகரராசியை பொறுத்தவரையிலும் சும்மாவே நமக்கு கோபம்ங்கிறது ஜாஸ்தி வரும். இன்றைக்கி டெஃபினட்டாக நம்மளை மட்டம் தட்டி எதிர்த்து பேசி நம்மளுடைய சொல்லுக்கு, நம்மளுடைய ஆணைக்கு பதில் பேசக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சிறு குழப்பம், கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்கள், நம்மளை பற்றின குறைகள், அபதூறுகள் இதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். மனம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் அதிகம் பார்க்கப்பட்டுட்டு வருது. அதிக வியர்வையில் கசகசன்னு இருக்கிறதும், கொஞ்சம் சிரமப்பட்டு இன்றைக்கி நாளை நகர்த்துறதும், வெயிலினுடைய தாக்கத்தை வெப்பத்தை அதிகமாக உணர்றதிலும், உடனே சில்லுன்னு போய் ஏதாவது ஜில்லுன்னு போய் குடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம காது மூக்கு தொண்டையை பாதிக்கக்கூடிய விஷயங்கிறது இருக்கும் அதில் அப்படிங்கிறத மகர ராசி நேயர்கள் நினச்சிக்கலாம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிறு சிறு வணிகங்கள், சிறு சிறு லாபங்கள், சிறு சிறு விஷயங்கள், சிறு சிறு ஆதாயங்கள், இப்படி சிறு சிறுசாக இருந்தாலும் சிறு துளி பெருவில்லங்கிறத நோக்கி சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸாக சேர்த்து
கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கொஞ்சம் அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் போர் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கும்பராசி நேயர்கள் உணரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சல், ஒரு தவிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நிறைய கேள்வி பதில்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிட்டோம், இதெல்லாம் எனக்கு யார் விடை சொல்லுவா, ஜோதிடம் மூட நம்பிக்கையா இல்லை நல்ல நம்பிக்கையா, அதை ஃபாலோ பண்ணலாமா, அதில் யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற பதில் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு மனதில் நிறைய தோன்றக்கூடிய அமைப்பு இன்றைக்கி நாள் பொழுதில் அதிகம் உண்டு. அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்பாமல் கெட்டவர் பலர் உண்டு, மீனராசினர் நம்பி கெட்டவர் கண்டிப்பாக எவரும் இல்லை. உங்கள் மீது அன்பு வைத்தவர்களுக்கு உயிரையும் கொடுத்து அவர்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. அதே மாதிரி பொருட்களின் மீது அதிக ஆசை கொள்ளாமல் குடும்ப உறவுகளுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்நாள் பொன்னாளாகவே இருக்கும். நிறைய புகழ் பெருமை பாராட்டு சந்தோஷம், உறவுகளுக்காக வாழக்கூடிய உன்னதம் மகிழ்ச்சி பெருமை இதெல்லாம் அதிகமாகவே பார்க்கப்பட்டுட்டு வரும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரோட மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.